உங்களுக்கான சந்தேகங்களை மட்டும் சொல்லுங்க, பேர் ஊர் மொபைல் நம்பர் நான் கேட்கும் போது சொல்லுங்க போதும். உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க சார். இது எப்படி சார் நம்ம ஏரியால ஆரம்பிக்கிறது? ஃபினோ பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஃபினோ பேங்க் சிஎஸ்பி ஐடி வாங்கணும் நம்ம. சரிங்க சார். நம்ம இப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபினோ மூலமாக ஆர்பிஐயில் அப்ரூவ் வாங்கி இவர் இந்த ஏரியாவில் ஃபினோ வாங்கி சிஎஸ்பி நடத்த தகுதியானவர் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு ஒரு லாகின் வாங்கி கொடுப்போம், யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்போம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின், முன்னாடி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்லாம் வச்சுருக்கிறீங்க? இல்லை சார், ரேக வைக்கிற மிஷின் எதுவும் இருக்கா கையில்? இருக்கு சார், ஆல்ரெடி இது மந்த்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போதும், மந்த்ரா இருந்தால் அதுவே போதும், எதுவும் புதுசாக வாங்க தேவையில்ல. நீங்க லைசன்ஸ் காஸ்ட் மட்டும் கட்டினா போதும். தௌசண்ட் ருபீஸ் லைசன்ஸ் காஸ்ட் வரும் சார். இதுல லைசன்ஸ் பேக்கேஜ், பேனர், போர்டு இதெல்லாமே வரும். நாம பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினோ லைசன்ஸ், பேனர், போர்டு அதுலயே நாங்க ஒரு பேக்கேஜ், அதாவது மொபைல் நம்பர் வச்சு பணம் அனுப்புற மாதிரி ஐடி, ரீசார்ஜுக்கு 1000 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன் தர மாதிரி ஐடி, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜா கொடுப்போம். இந்த பேக்கேஜுக்கு தான் நீங்க 1000 ரூபீஸ் கட்டணும். அப்புறம் ஐடி வாங்கினதுக்கப்புறம், ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்புக் வேணும்னா ஒரு பாஸ்புக் நமக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும். பாஸ்புக் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அடுத்து சீல் கட்ட வேணாலும் நாங்களே செஞ்சு எங்கள் ரீட்டெயிலருக்கு எல்லாருமே அவங்களோட ஐடி நம்பர் போட்டு அவங்களோட பிரான்ச், இந்த இப்போ கள்ளக்குறிச்சி பிரான்ச்னா கள்ளக்குறிச்சி பிரான்ச்னு போட்டு அவங்க ஐடி நம்பரை போட்டு சீல் கட்ட ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி நாம் ஒரு இடத்துல மொத்தமாக பேசி வாங்கி அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தமிழ் நோட்டீஸு இதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ட்ரைனிங்க்கான சப்போர்ட்டு எப்படி இதில் ஏர்ன் பண்ணுங்கிறத நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, நான் தெளிவாக ஒவ்வொருத்தருக்குமே சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து நீங்கள் நம்ம யூடியூப்பை பார்த்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு டவுட் வருது 10 ட்ரைனிங் அப்படின்னா உங்களுக்கு நேரிலேயே ஆள் அனுப்புவோம், ப்ளஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லியும் கொடுப்பேன், நானே சொல்லிக் கொடுப்பேன். என்ன படிச்சிருக்கீங்க? போதும் சார், இது உங்களுக்கு சார் பிகாம் முடிச்சிருந்தா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, ஏற்கனவே வேற நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ட்ரைனிங் வீடியோ பார்த்து செஞ்சாலே போதுமானதா இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்ட அனுப்பி வைக்கலாம். சரிங்களா, இது பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு வங்கி சிஎஸ்பி நடத்துகிறோங்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஒரு வங்கி சிஎஸ்பி இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க்ல, இந்தியன் பேங்க்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வங்கி சிஎஸ்பி 3 வருடத்தோட கான்ட்ராக்ட் பேஸில் கேன்சல் ஆகிடும். ஒன்று, ரெண்டாவது அந்த 3 வருடமும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே உங்களை ஒரு லேபராக வச்சு டெய்லியும் 25 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணி அவங்க தான் அதை பயன்படுத்திக்குவாங்க இன் ஃபியூச்சரில். நமக்கு சும்மா 10 ரூபாய் 20 ரூபாயோ கொடுத்துட்டு அதை அந்த அக்கௌண்ட்டில் காலம் ஃபுல்லாக வரக்கூடிய லாபத்தெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நமக்கு அடிப்படை பயன் எதுவும் இல்லாமல் போயிடும். சரிங்களா, ஒரு நிரந்தரமற்றது. இப்போ நம்ம அதில் எடுக்கிறது சிரமம் ஒன்று, அது அப்படி எடுத்தாலும் கூட அதில் கமிஷன் பேசிஸில் பாருங்கள், நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். இப்போ முந்தா நாள் போட்டோம், எஸ்பிஐ பேங்க் பிசி ஒருத்தர் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபினோவுக்கு வராங்க. அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஏதோ என்னமோ ஒரு கம்பெனி சொன்னாங்க, அந்த கம்பெனி நேம் ஓமாரா என்னமோ ஒரு கம்பெனி சொன்னாங்க, அந்த கம்பெனியில் தான் சார் எடுத்தோம், கமிஷனும் இந்த மாதத்து கமிஷனும் அடுத்த மாதம் வரும், சரியாக வராது, கம்மியாக தருவாங்க, இது எல்லாமே இருந்ததுனால நான் அதை விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்பிஐயோ மற்ற வங்கிகளோ பிசி கொடுக்கும்போது அவங்க நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு கீழே கான்ட்ராக்ட், ஓமார்ஸு, ஆக்சிஜனு, இன்டகரா, இந்த போல் கம்பெனிகளை குறுக்க வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனிகளுக்கு 10 ரூபா இவங்க கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் 7 ரூபா அந்த கம்பெனி எடுத்துகிட்டு உங்களுக்கு 3 ரூபா கொடுக்கும். ஸோ இது இடையில இடைத்தரகர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கமிஷன் போவோம், நிறைய டார்கெட் கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம ஃபினோ பேங்க் சிஎஸ்பியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது. இது லிமிட்டட் டைமும் கிடையாது, 3 வருஷம் 4 வருஷம்லாம் கிடையாது, நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது.
உங்களுக்கு மேல அந்த மாதிரி இன்டகரா கம்பெனி மாதிரி ஏதோ ஒரு இடைத்தரகரும் மற்ற கம்பெனி மாதிரி கார்பரேட்டும் கிடையாது, நேரடியா நீங்களும் ஃபினோவும். உங்களுக்கு என்ன கமிஷன் தரேன்னு சொல்றாங்களோ அந்த கமிஷன் நேரடியா உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் வேலெட்ல. சோ இதுல இடைத்தரகர் யாரும் வர மாட்டாங்க, சரிங்களா? முதலீடு 5,000 ரூபா இருந்தாலும் பண்ணலாம், 5 லட்ச ரூபா இருந்தாலும் பண்ணலாம், 50 லட்ச ரூபா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம எவ்வளவு முதலீடு வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த வருமானம் வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம இப்ப நீங்க வெறும் 5,000 ரூபா கையில வச்சுக்கிட்டு அடாடா 5 லட்ச ரூபா இருந்தா பரவாயில்லையா, 5 லட்ச ரூபாய் சேர்க்கறதுக்கு அலைஞ்சீங்கன்னா அது காலம் தான் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் நம்ம சொல்றது. ஆதார் சேவை மையம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி பேங்க் பிசியா இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப அந்த பேங்க் பிசி வந்து நீங்க இப்போ நீங்க ஃபினோ பேங்க் பிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா அந்த பேங்க் பிசி உங்க பேர்ல இருக்கும், சரிங்க சார். ஆதார் சேவை மையம் தொடர்ந்து உங்க பேர்லயே இருக்கும். மற்ற வங்கிகளோட பிசி எடுத்துட்டு ஆதார் சேவை எடுக்கப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை இருந்தாலும் 3வது வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும், அல்லது டார்கெட் அதிகமா இருக்கும் நீங்களே வெளியே வந்துடுவீங்க. அப்ப அந்த ஆதார் சேவை மையமும் கட்டாயிடும். சோ அப்ப நம்ம வந்து நிரந்தரமான ஒரு பேங்க் பிசியா ஃபினோ இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதார் சேவை மையம் தொடர்ந்து செயல்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே இப்ப ஃபினோ பேங்க் சிஎஸ்பிக்கு வந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு எல்லா வங்கிகளோட பணத்தையும் ஆதார் மூலமா விட்ரா பண்றது, ஆதார் மூலமா டெபாசிட் பண்றது, ஏடிஎம் கார்டு மூலமா விட்ரா பண்ணி கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது, இதுவே ஒரு 8 வகையான அக்கௌண்ட் மக்களுக்கு ஏற்ற மாதிரி. நீங்க லிக்விட் காசு வாங்கி வச்சுக்கிட்டு உங்க வேலட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்க்கு இன்ஸ்டன்ட்டா பணத்தை ஏத்தி விட்டு நீங்க லிக்விட் காசு கொண்டு போய் அடுத்த நாள் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க்ல போய் கட்டிடணும். பினோ பேங்க்கு கட்டிடணும். நீங்க இப்ப நீங்க 1 லட்ச ரூபா வந்து பணம் போடுறாங்கன்னா 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நீங்க போயிட்டு அங்க போய் டெபாசிட் பண்ணிடலாம். அது ஒண்ணும் இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. சார் 100% ஆமா ஆமா, 1 கோடி ரூபா வேலட்ல இருந்தாலும் பயப்படாம பினோ பேங்க் சிஎஸ்பியில மட்டும்தான் நம்ம தூங்க முடியும். வேலட்ல 72,000 வச்சிருந்த விருதுநகர் முத்துலட்சுமி காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது மணி ஏன் மொபைல்ங்கிற கம்பெனியே காணும். 2016 இருந்து இன்று வரைக்கும் அந்த பணம் வருது வருதுன்னு பாவம் அந்தமா ஏக்கத்தோடயே இருந்து வரல, அதனால பினோ பேங்க் சிஎஸ்பி இப்ப எடுத்து நடத்துது. அதனால நம்ம பிரைவேட் கம்பெனிகளை விட ஒரு படி மேலதான் நம்ம அப்படி பாக்கணும்னா. சிறுவா வந்து ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனாலையும் பேங்கிங் செக்டருங்கிறதுனாலையும் நம்ம 100% பயப்பட தேவையில்லை. நம்மளோட இப்போ மற்ற ஏபிசிஐடி நிறுவனங்கள் 27 கம்பெனிகள் இருக்கு, அவங்கெல்லாம் வேற ஒரு வங்கிகளோட சர்வரை கடன் வாங்கி பண்ணால் கூட நம்ம நேரடியாக வந்து இதை பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, லைஃப் டைம் லைசன்ஸாக வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரீங்க, ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்கன்னா, ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 100 நாள் சம்பளம் கேஷ் மணி விவசாய மணியம்லாம் இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க்கே போய்கிட்டு இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்துடும். ஆமாம், அரசு அங்கீகாரம் பெற்றதுனால தான் அது ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகுது நமக்கு. ஆமாம், இந்த மாதம் இப்போ 500 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து அந்த 500 பேருக்கும் எந்த வங்கிக்கு பணம் அந்த கவர்மெண்ட் சப்சிடி போயிட்டு இருந்தாலும் நம்ம வங்கிக்கு வந்துடும். அப்போ அதுவே நம்ம வந்து என்னது, நம்ம வந்து ஊர்ஜிதமான கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆர்பிஐ லைசன்ஸ் 2016 ஆண்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆர்பிஐ நூக்கன் கார்னர்ல எல்லா வங்கிகளையுமே கவனிக்கிறாங்க, நம்மள மட்டும் கிடையாது. எந்த வங்கிகளுமே மக்களோட பணத்தை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விடாது, சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்க இது வரைக்கும் எந்த மக்களையாவது வங்கிகளை ஏமாத்திட்டு ஓடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வங்கிகள் பேங்கிங் செக்டர் இது வரைக்கும் பிரைவேட் பேங்கா கூட இருக்கட்டும், யாராவது வங்கிகள் மக்களோட பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னு கேள்வியப்பட்டிருக்கீங்களா? படவே முடியாது. காரணம் என்னன்னா, வங்கி என்னைக்கு 1953 ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. பினோதான் நீங்க ஒரு வங்கிங்கிற வார்த்தையவே வந்து பேங்கிங் ஆர்பிஐ அப்ரூவ் இல்லாம பண்ண முடியாது. அதனால வந்து நீங்க பயப்படாம பண்ணலாம் சார். ஆதார் சேவை மையம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேப்பாங்க.
ஆமாண்ணா, நீங்க அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கணும், இல்லைனா பாஸ் பண்ணணும். சரிங்க சார். இது நான் எப்போ சார் உங்க நேராக பார்க்கலாமா, இது எப்படி ப்ரொசீஜர் சார்? ஆன்லைன்லேயே பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் வாங்க, இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்குது. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது, வெளிநாட்டில் வந்து பணம் எடுக்கிறது. சரி, இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து ரூரல் தான் சார். நோ ப்ராப்ளம், அதுக்கு ரூரலுக்கு தான் மாதிரி சார், அதாவது வங்கிகளோட தேவை ரூரலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அவங்க தான் வந்து வெளியில போய் நம்ம வங்கியில போய் கூட்டத்துல நின்று அவங்க போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரதுக்கு ஆள் இல்லாம பணத்தை விட்ரா பண்றதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நேரா உள்ளூர்ல யார் வங்கி நடத்துறாங்களோ அங்க வந்துருவாங்க. ரூரல் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் அது எல்லா ஏரியாவிலுமே பண்ணலாம், டவுனு இல்லை, எல்லா ஏரியாலையும் பண்ணலாம். ரூரல் வந்து ஒரு நம்பர் ஒன்ல இருக்குது. உங்க பேர் தெரிஞ்சுக்கல சார். என் பேர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் சார், இப்போ இதுல வந்து சிஎஸ்சிங்கிறது என்ன சார், பிடிஎஸ்ங்கிறது என்ன, சிஓஎஸ்ங்கிறது என்ன சார்? இந்த மிஷின்ல வந்து சார் ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு கிடையாது, பினோவுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிஎஸ்டி வந்து கிடையாது. ஆமா, ஜிஎஸ்டிக்கு வரம்புல வரல அது. சரிங்களா? சரிங்க சார். டிடிஎஸ் வந்து வரும், டிடிஎஸ்ங்கிறது டாக்ஸ். அதுவும் நீங்க ஃபைல் பண்ண தேவையில்ல, எல்லாமே பினோ பார்த்துக்கும். நீங்க ஒரு கிளை மேலாளரா ஒர்க் பண்றீங்க, வர வருமானத்தை எடுத்துட்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். எத்தனை கோடிகள் டிரான்சாக்ஷன் ஆனாலும் ஃபினோவே பார்த்து கொள்ளும். சார் மிஷின்ல வந்து ஆமா, மைக்ரோ மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கு பேங்கிங் செக்டர்ல. ஒரு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா 2000 2100 வரும், அது மொபைல்ல மட்டும் யூஸ் பண்ணலாம். 2500 வரும், அது மொபைல் அண்ட் சிஸ்டம் லேப்டாப் ரெண்டுலையும் யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். இதுதான் ஏடிஎம் மிஷின். இந்த ஏடிஎம் மிஷின் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டுக்கு பின் செட் பண்றதுக்காக இந்த ஏடிஎம் மிஷின் தேவைப்படும். சரிங்க சார். ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது மந்த்ரா, நீங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்ரா வந்து புதுசா வாங்குறவங்க 2500 கொடுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ ஏடிஎம் மிஷினே மந்த்ரா டிவைஸ் இல்ல, ஏடிஎம் மிஷினு புது மந்த்ரா டிவைஸ், ஒரு லைசன்ஸ் பேக்கேஜ், ஒரு பேனர் போர்டு ஒரு செட்டு, இதெல்லாம் சேர்த்து 6500 பேக்கேஜா வச்சிருக்கிறோம். அதை விட்டா வந்து ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட், ஏடிஎம் மிஷின், பேனர் போர்டு ஒரு செட்டு, இதெல்லாம் சேர்த்து 9000 ஒரு பேக்கேஜா வச்சிருக்கிறோம். அதை விட்டா பிரிண்டரோட சேர்த்து, ஒரு மல்டி பிரிண்டரும் சேர்த்து, இந்த ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் ஏடிஎம் மிஷினோட சேர்த்து 13500 ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கிறோம். அதை விட்டா பார்த்தீங்கன்னா 14000 ரூபாயில் ஒரு ஒரு கீழே ஃபிங்கர் வச்சா மேலே பிரிண்ட் வர மாதிரி பால்கான் டிவைஸ் ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதை விட்டா 16500 பால்கான் டிவைஸோடு சேர்த்து ஏடிஎம் மிஷின் வர மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதுதான் அதிகபட்ச பேக்கேஜ். நீங்கள் இந்த அளவில் வாங்கி சின்னதாக வங்கியாக நடத்தி நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆக ஆக உங்களுக்கு தாலுகா லெவல் பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக் லெவல் பிரான்ச்செலாம் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுப்போங்க. என்ன அர்த்தம் பேசுறாங்க? நேரடியா பேசல, உங்க கூட உரையாடுவதை தான் நான் போடுறேன். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இதுல வந்து நீங்க ஆர்பிஐக்கு அப்ரூவ்ல சந்தேகம் இருக்கா, போய் நெட்ல போய் ஃபினோ பேமெண்ட் பேங்க் ஆர்பிஐ அப்ரூவ்னு போடுங்க, நீட்டா வரும். நீங்க ஆடிட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க, வக்கீல வச்சு செக் பண்ணிக்கோங்க, மும்பையில போய் கூட செக் பண்ணிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம், 100% நம்ம சொல்வது உண்மைங்கிறதுனாலதான் அதை நம்மளால ஓபன் டாக்ல பேச முடியும். அதனால வந்துட்டு அதை தான் சொல்றேன். இப்ப நம்ம இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே மும்பையில வந்து ஆதார் சேவை மையம் டெஸ்டிங் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து அதிகபட்சமா பினோ சிஎஸ்பி பாயிண்ட் இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுனால இவங்களை நம்ம ரெக்ரூட்மெண்ட் எடுத்து கொடுத்தோம்னா ஆதார் சேவை மையம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபினோவை அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபினோ என்ன எதிர்பார்க்குதுன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல டிரான்சாக்ஷன், அதிகமான மக்களை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க ஆதாருக்கு.
அதிக அதிகமான அக்கௌண்ட்டு, அதிகமான டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மூலமாக அவங்களை செலக்ட் பண்ணி ஒரு பின்கோடுக்கு ஒன்று கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் இப்போ ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு, அதனால நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எனக்கு தாராளமா கூப்பிடுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க. சரியா? வேற என்ன டீடைல் வேணும்? கடைசியில பேசுவோம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணி